ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரியர் ஆஃப்டர் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஷிப் பில்டிங் ஆர் பிஇ பிடெக் டிப்ளமோ படித்தவங்களுக்கான இதுதான் எப்படி வந்து மெரைன் ஃபீல்டுக்குள்ளே வர்றது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் டிப்ளமோலாம் முடிச்சிட்றீங்க, ப்ராப்பராக வந்து இதை முடிச்சிட்டிங்க அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து 12 மந்த்ஸ் ப்ரீசி ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஜிஎம்இ நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி 12 மந்த்ஸ் ப்ரீசி கோர்ஸ் பண்ணணும், கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணணும். அதை முடிச்சதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்களுக்கு வந்து 4 பேசிக் சேஃப்டி ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பர்சனல் சர்வைவல் பேசிக் இந்த மாதிரி இந்த 4 கோர்ஸ் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்இஓ கிளாஸ் 4 பார்ட்டி எக்ஸாமினேஷன் இந்த இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து எக்ஸாம்டெட். அது நான் போன வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்படின்னா 10+2 முடிச்சுட்டு பிஇபிடெக் மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனவங்க வந்து எப்படிலாம் வந்து வரலாம் அப்படின்றதில் வந்து அந்த இதில் வந்து இந்த எம்இஓ கிளாஸ் 4 பார்ட்டி எக்ஸாம்ஷன்றது வந்து எக்ஸாம்ஷனாக இருந்தது. ஆனால் இதில் அப்படி கிடையாது, நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு வரனால நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜூனியர் இன்ஜினியராக கப்பலில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜூனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு ஷிப் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களை ப்ளேஸ் பண்ணுவாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன், ஸோ அதை எப்படியாவது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ப்ரோஸ். அது ஜூனியர் இன்ஜினியராக வருவீங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி தான் 6 மந்த்ஸ் சி சர்வீஸ், அப்போ அந்த டார் புக் வேணும். ஸோ ட்ரெயினிங் ரெக்கார்ட் புக்கு, ஸோ இதை எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் இதில் எல்லாமே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் 3 மந்த்ஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, இப்போ வந்து இது மேண்டேட்டரி கிடையாது, முன்னாடி வந்து இது மேண்டேட்டரியாக இருந்தது, ஸோ இப்போ அது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் சேஃப்டி ட்ரைனிங் கோர்சஸ், இந்த கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட அட்வான்ஸ்டு லெவல் வந்து நீங்கள் எக்ஸாம் கொடுக்கறதுக்காக இதை நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த அட்வான்ஸ்டு சேஃப்டி கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எம்இஓ கிளாஸ் 4 பார்ட் பி எக்ஸாம், இதுதான் வந்து ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து 4th இன்ஜினியர் ஆகிறதுக்கான எக்ஸாம். இதுக்கு வந்து 6 பேப்பரு 4 ஓரல் இருக்குது, 6 ரிட்டன் பேப்பரு 4 ஓரல் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மெம்டியில் வேணாலும் கொடுக்கலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா 1 வேர்டாக தான் இருக்கும், நீங்கள் ஷிப்பில் என்ன வேலை பார்த்தீங்களோ அதை பற்றி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பேப்பர்ஸ், என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும் முடிக்கணும் எக்ஸாம் முடிக்கணும் அப்படின்ற பேப்பர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 4th இன்ஜினியர் ஆயிடுவீங்க. 4th இன்ஜினியருக்கு அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சிஓசி கிளாஸ் 4 சிஓசி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சிஓசினா சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடென்சி அப்படின்ற கோர்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் 4th இன்ஜினியராக போகலாம். ஸோ 5th இன்ஜினியர்லேருந்து 4th இன்ஜினியராக போகிறதுக்கு நீங்கள் எக்ஸாம் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 12 மந்த்ஸ் சி சர்வீஸ், 4th இன்ஜினியராக 12 மந்த்ஸ் சி சர்வீஸு. அதுக்கப்புறம் வந்து 4th இன்ஜினியர் டு 3rd இன்ஜினியர் வந்து கம்பெனி ப்ரொமோஷன், நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்களோ அதை வச்சு வந்து உங்களுக்கு கம்பெனி ப்ரொமோஷன் கொடுக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துடலாம். ஸோ 12 மந்த்ஸ்ன்றது வந்து பேசிக்காக வந்து நீங்கள் கிளாஸ் 2 செகண்ட் இன்ஜினியர் எக்ஸாம் கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஆனால் வந்து நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காக கொஞ்சம் கூடவே ஒரு 18 மந்த்ஸோ இல்லை இன்னும் ஒரு 24 மந்த்ஸோ நீங்கள் செயல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். செகண்ட் இன்ஜினியராக போகிறப்ப உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கோப்ப பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 4 மந்த்ஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். இது வந்து மேண்டேட்டரி, இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 டேஸ் சிமுலேட்டர் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எம்இஓ கிளாஸ் 2 எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகணும். ஸோ இந்த எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான், 6 பேப்பரு 4 ஓரல்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிளாஸ் 2 ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் 4 சிஓசி இருந்துச்சுல அது வந்து எலிஜிபிள் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செகண்ட் இன்ஜினியர் ஆகலாம். ஸோ அது வந்து கம்பெனி தான் உங்களை பார்த்து இது பண்ணணும். இது வாங்கினதுக்கப்புறம் நிறையா கம்பெனியில் வந்து 3rd இன்ஜினியரை ஏற்றிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் இன்ஜினியர் ஆகிறாங்க. ஸோ அது கம்பெனியை பொறுத்தது. அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியர் சூப்பர்வைசரி லெவலுக்கு நீங்கள் வந்துடுறீங்க, அதாவது மொத்த இன்ஜினியர் ரூமும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ சீஃப் இன்ஜினியர் கீழே அவ்வளோ வர மாட்டார், ஸோ நீங்கள் தான் ஃபுல்லாக சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் இன்ஜினியராக சேல் பண்ணுவீங்க. அதை வந்து 18 மந்த்ஸ் நீங்கள் சேல் பண்ணணும், 18 மந்த்ஸ் நீங்கள் கப்பலில் வந்து வேலை பார்க்கணும். ஸோ வேலை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 மந்த்ஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அடுத்து வந்து கிளாஸ் 1 எக்ஸாம் கொடுக்குறதுக்கு. ஸோ 5th இன்ஜினியர்லேருந்து 4th இன்ஜினியர் ஆகிறதுக்கு எக்ஸாம் கொடுக்கணும். 4th இன்ஜினியர்லேருந்து 3rd இன்ஜினியருக்கு எக்ஸாம் கொடுக்க தேவையில்லை. 3rd இன்ஜினியர்லேருந்து செகண்ட் இன்ஜினியர் ஆகிறதுக்கு எக்ஸாம் கொடுக்கணும். செகண்ட் இன்ஜினியர்லேருந்து சீஃப் இன்ஜினியர் ஆகிறதுக்கும் எக்ஸாம் கொடுக்கணும். ஸோ கொடுத்த இதுக்கு வந்து 2 மந்த்ஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் இருக்குது, அது ப்ளஸ் சிமுலேட்டர் கோர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் பண்ணணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் 1 செட் சிஓசி அப்படின்றது கொடுப்பாங்க.
ஸோ கிளாஸ் டூ சிஓசி அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ கிளாஸ் ஒன் சிஓசி தான் அதுக்கப்புறம் எலிஜிபிள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரு ஒரு ஓரல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸர் ஆயிடலாம். ஸோ கப்பல்லேருந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு எப்படி வந்து நீங்கள் சீஃப் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ அது நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டோம் இதுக்கும் வந்து வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் எக்ஸாம்ஷன்ற இந்த ஒரு விஷயந்தான். ஸோ பார்ட் எக்ஸாம்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் இங்கே கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த பார்ட் ஸோ இந்த பார்ட் எக்ஸாம்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி வரும். அந்த இதில் வந்து நீங்கள் அது கொடுக்க தேவை, அது வந்து எக்ஸம்டடாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சஸ், வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஷிப் பில்டிங் பிஇ பிடெக் முடிச்சுட்டு எப்படி வந்து நம்ம இது வந்து கோர்ஸை வந்து எடுக்கிறது, எப்படி வந்து நம்ம சீஃப் இன்ஜினியர் ஆகுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.